நாமத்தலுகிறதுக்காக ஆண்டவருக்குள்ள எல்லாமே முக்கியமான நிகழ்வுகள் தான். தேவனிலோ பிரதி சந்தர்ப்பம் ஒரு அற்புதமான முக்கியமான சந்தர்ப்பம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி கூட ஒரு முக்கியமான சமயானிக்கு வச்சுனா எப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரலோகமே பார்த்து கொண்டிருக்கிறதோ, பாப்திசம் தீசுக்கொண்டப்படு எலா பரலோகமே தொங்கி சூஸ்தூ உண்டதோ, அதுபோல இப்பொழுதும் இந்த ஊழியத்துக்காக பிரதிஷ்டைக்கு பண்ணுகிற நேரத்திலையும் இதே விதங்க சாவுத்தருக்கு பிரதிஷ்ட சேசே ஈ சமயம் வந்து தேவனுடைய தூதர்கள் எல்லாம் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனி தூதர்கள் அந்தரு கூட கண் திருஷ்டி உஞ்சுத்தார். நம்முடைய கைகளை இவர்களுக்கு நேராக நீட்டி மன சேத்துலன் வீர வாய்ப்பு சாப்பி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நீ ஹதய அந்தரங்கம்ல நோண்டி வீரு ஆசீர்வதிச்சால், ஒருவேளை உங்க பையன் ஊழியத்துக்கு வந்தா நீங்க எப்படி ஆசீர்வதிப்பீங்களோ, ஒருவேளை மீ குமாருடைய சேவக்கருக்கு வஸ்தே நீர் எல்லாம் ஆசீர்வதிஸ்தாரோ, உங்க உடன் பிறந்தவர்கள் ஊழியத்துக்கு வந்தா எப்படி ஆசீர்வதிப்பீங்களோ, நீ தோட புட்டினவாறு சாவுக்கு வஸ்தே எல்லாம் ஆசீர்வதிஸ்தாரோ, அந்த மனப்பூர்வத்தோடு நம்முடைய கைகளை நீட்டுவோம். அட்டி மனப்பூர்வகங்கா மீ சேத்துலனு வீரு வைப்பு சாப்புதான். நாங்க இப்ப ஜெபம் பண்ணி அவங்க தலையில எண்ணெய் பூசி நாங்க பிரதிஷ்ட செய்ய போகிறோம். மேமு வாரி கொருக்கு இப்படி பிரார்த்தனை சேசி வாரி தலை மீத நூனை அண்டி பிரார்த்தனை செய்யபோத்துனா, கண்களை மூடுவோம், கண்ணு மூசுக்குந்தா, மோக்கரிச்சுண்டு விருது கைகளை அவர்களுக்கு நேராக நீட்டுன்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். దయచేసి వారి వైపు మీరు చాపండి, వీరి కొరకు మనం ప్రార్థించేద్దాం. சர்வபலமுடைய நல்ல ஆண்டவரே, சர்வசக்தி கலிகின மனுஷ தேவா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிச்சபடின இந்த மனுஷ சமயம் கொடுத்தாய் மீக்கு கிருதஜ்ஞத ஆஸ்துதுலு தெரியஜேஸ்துனாம். தாயின் கருவிலே நாங்கள் உருவான நாள் முதல் கொண்டு, தள்ளி கர்ப்பம் வந்து நிர்மிப்பபடின தினமு முதலுக்கொனி, இந்த நாள் வரைக்கும் இவர்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி. ஈ தினமு வரைக்கும் கனு ரெப்பவலே வீரனு காப்பாடி வந்து கொந்தனாம். இந்த உலகத்துல எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இருந்தாலும், எத்தோ மந்தி ஸ்திரீலு புருஷுலு உண்டினப்படுகனே, இன்னாருக்கு இவர்கள் தான் இன்று நியமித்ததுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஐயா இ பிராந்தானிக்கு வீரிகா மீரு எண்ணுக்கொண்டு நியமிச்சுக்கொன்னதுக்கு வந்தனால், இது எங்களால் உண்டான காரியம் அல்ல, இது மாவலன ஜரிகின காரியமும் காது. உங்களுடைய அனாதி ஞானத்தால் நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது மீ அனாதி ஞானமு சேத்தா மீரு எண்ணுக்கொன்னதுக்கு வந்தனால், எத்தனையோ கல்விமான்களுக்கு மறைக்கப்பட்ட ரட்சிப்பை பிள்ளைகளுக்கு தந்தி, எந்தோ மந்தி பிரபுவா மேதாவுலினட்டுவண்டி வாரிக்கு மறுகையுள்ள ரட்சி நீ விடலுக்கு மீறி இச்சாரு, அதை விட வெளியேற பெற்ற அழைப்பை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கண்டே விலுவைனட்டுவண்டி பிலுப்புனு நீ விடலுக்கு இச்சினந்துக்கு ஸ்தோத்திரம். ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலும் இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானாய் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆரோனு வலே பிலுவபடித்தே தப்பா இலாண்டி பரிச்சரியக்கு தனக்கு தானுகா எவருனும் ராலேரனுமே கிரகிஸ்துனா. அன்றுவரே இந்த மிகப்பெரிய அழைப்புக்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாயிட்டி மகா கொப்ப பிலுப்புனு பட்டி மீக்கு வந்தனாலையா, மிகப்பெரிய பொறுப்பை பிள்ளைகளுடைய கைகளிலே தந்திருப்பதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவா மகா கொப்ப பரலோக பாஜ்யத்தின பிடல சேத்துலலோ மீரு பெட்டி வந்து கொந்தினால், உலக பிரகாரமா கொடுக்கிற டிகிரி மாதிரி அல்ல ஆண்டவரே, தேவா லோக பிரகாரமாக இச்சேட்டுவண்டி டிகிரி லாண்டிதி காது நாயினா. ஆண்டவரே இந்த இந்த ஏரியா முழுவதும் ரட்சிப்புகள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை இவர்கள் கையில தந்திருக்கிறீங்க. பிராந்த பிரஜலந்தரணி நரக்கமு நுண்டி தப்பிச்சு நித்திய ராஜ்ய வாரசுலுகா சேசே பாஜ்யத்தின மீரு மேத பெட்டி வந்து கொந்தினால், பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வ பயத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வித்தியாசப்படுத்தும்படியாக பிரார்த்தித்துனாம்.
பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெசலேலுக்கிச்சின விசேஷ ஞானமும் விடுதலைக்கும்படி பிரார்த்தனை செய்யுங்கள். சபையை கட்டுவார்களாக, சங்கமும் கட்டுதிருக்காக, ஆத்துமாக்களை ஆராயப்படுத்துவார்களாக, ஆத்மலனு சம்பாதிச்சுதிருக்காக, கடைசி மூச்சுவரை உமக்கு ஊழியம் செய்வார்களாக, சிவரி ஊப்பிரி வரக்கும் இ சேவனு நீ விடுதலை செய்யுதிருக்காக, முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஊழியம் செய்வார்களாக, சம்பூர்ண பலமுத்தோ சம்பூர்ண ஆத்மத்தோ நீ சேவ செய்யுதிருக்காக. அற்புதமாய் இந்த ஊழியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதமாய் இந்த சேவனு செய்யினட்டுகா பிரார்த்திஸ்துனாம். அற்புத அடையாளங்களோடு ஊழியம் நடப்பதாக, அற்புத சூஜக்ரியல துவாரா நீ சேவன் நீ விடுதலை ஜரிகின்சுதிருக்காக, இவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தைகளாக வருவதாக, வேறு நோட்ட நுண்டி வச்சே மாட்டல பிரவச்சன வாக்குலுகா பலின்சுதிருக்காக, இவர்களை பார்க்கிறவர்கள் தேவ மனுஷன் என்று சொல்லத்தக்கதாக, வீரனு சூசேவாரு தேவுனி மனுஷனு சாட்சமிச்சுதிருக்காக, அபிஷேகம் பெற்ற மனிதன் என்று சொல்லத்தக்கதாக, அபிஷேகிச்சபடின மனுஷனு செப்புனட்டுகா, உங்கள் வாழ்க்கை உமக்கு சாட்சியாய் மாறுவதாக, வீரு ஜீவிதமு சாட்சியமுகா மாறுடிகாக, உங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே தேவாவீரன் அங்கீகரிச்சடையா, நாங்கள் உண்மையற்றிருந்தால் நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர், தேவா மேமு நம்மதகின வாரும காணப்படுகிற வீரு நம்மதகின தேவுடுவாயின் கொந்தனால், சாலமோனுக்கு ஞானத்தை தந்தது போல, சலோமானுக்கு ஞானம் நிச்சினட்டுகா, சத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ அவர்களுக்கு, சத்ராக் மேஷாக் அபேத்னேகோவுக்கு, தேசத்திலுள்ள சகல ஞானிகளை பார்க்கலாம், தேசமுலாவுடின சகல ஞானுகளை கண்டனு, 10 மடங்கு ஞானத்தை சாமர்த்தியத்தை தந்தது போல, 10 இரட்டு ஞானாண்ணி சாமர்த்தியத்தை நிச்சினட்டுகா, விசேஷித்த ஞானத்தை கட்டளையிடுவீராக, விசேஷமான ஞானாண்ணி விடுதலை செய்யணி, சொந்த பந்தமல்ல ஆச்சரியப்பட அளவுக்கு, ஐயா சொந்த பந்துவுலந்தரும் ரத்த சம்பந்திக்கலந்தரும் ஆச்சரியப்படு ரீதிகா, இந்த தேசத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளும் ஆச்சரியப்பட அளவு, தேசமுதவுன சங்கமலன்னியும் ஆச்சரியப்படுனட்டுகா, ஊழியத்தை வெற்றிகரமாய் செய்ய கிருப தருவீராக, சாவர விஜயவந்தமாக செய்ய கிருபதாய் செய், ஆலயம் நிரம்பி வழிவதாக, ஆலயம் நிண்டி பொங்கி பொருளுகாக, பல ஆராதனை நடத்தில நடப்பதாக, பல ஆராதனை ஸ்தலம் வந்து ஜரிகுதுகாக, வட்டாரத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இது சுகமளிக்கும் வீடாய் மாறுவதாக, பிராந்தமுதவு பிரதி கிராமானுக்கு இது ஸ்வஸ்த பரிச்சய இல்லுகா மாறுடுகாக, சமாதான வீடாக மாறுவதாக, சமாதான பச்சை இல்லுகா மாறுடிகாக்க, ஆத்மாதாய விடாய் மாறுவதாக, ஆத்மலனு சம்பாதிச்சு பெற்றகலிகே இல்லுகா மாறுடிகாக்க, இவர்கள் யாருக்கு ஜபிக்கிறார்களோ, ஐயா வீர் அவருக்கு ஒருக்கு பிரார்த்திஸ்துனாரு, அவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக, வாரிக்கு விடுதலை உண்டுனுகாக்க, சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டுனுகாக்க, ரட்சிப்பு உண்டாவதாக, ரட்சண உண்டுனுகாக்க, உம்முடைய நாம இவர்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக, நீ நாமமு வீரி துவாரா மகிமைப்படுத்தப்படுனுகாக்க, திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, ஐயா மீ பரிசுத்தமே ராஸ்துமலுக்கு அப்பகிஸ்துனாம், சந்ததிகளை கண்டு, ஐயா சந்ததிகளை சூச்சி, பரிசுத்த சந்ததியை உருவாக்கி, பரிசுத்த சந்ததியை சித்தப்படுத்தி, சாட்சியா நிற்கும்படியா ஜெபிக்கிறோம், சாட்சியா நிலச்சினட்டுகா பிரார்த்திஸ்துனா, ஆண் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னீரே, நீ யொக்க பிள்ளைகளை நீ சூஸ்தாவன் செப்பவி, வாக்குத்தத்தம் துரிதமாய் நிறைவேறுவதாக, வாக்தானமு நீ விடுதலைப்பட்ட ஸ்திரப்படுத்தி நிறைவேற்றி, நீ நாம மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம், நீ நாம மகிமைப்படுத்தப்படுவதற்கு பிரார்த்திஸ்துனா, சொல்ல மறந்த நன்மைகள், ஐயா செப்ப மறச்சினா மேலும், விட்டு போன அல்ல ஆசீர்வாதங்களும், ஐயா விடுச்சு பெற்றின சமஸ்த ஆசீர்வாதங்களும், பிள்ளைகள் மேலும், பிள்ளைகள் மேதனும், பிள்ளைகளுடைய சந்ததி மேலும், பிள்ளைகள் சந்ததி மேதனும், பிள்ளைகளுடைய ஊழியத்தின் மீதும், பிள்ளைகள் யொக்க சேவ பயனும் வந்து பலிப்பதாக, வச்சு பலிச்சுனுகாக்க, எண்ணெய் ரத்தமாக மாற்றுகிறோம், ஐயா ஈ நூனில ரத்தமாக மாறுஸ்துனா, பிதா குமாரின் பரிசுத்தாவி நாமத்தில இருந்து எண்ணெயை நாங்கள் ஜெபிக்கிறோம், தன்றி குமார பரிசுத்தாத்ம நாமமுல ஈ நூனில மேம் பிரார்த்திஸ்துனாம், ஆண்டவரே உங்களுடைய தலையில நாங்கள் எண்ணெய் பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவாலயத்தில் அபிஷேகம் ஆமென்.
காதே இந்த மகளையும் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தன்றி விடுமீ அஸ்தாலக அப்பகிஸ்து இருவரும் இருவராய் இராமல் ஐயா இருவரும் இருவருகா உண்டைக்க ஒன்றாய் இருக்கிறான்னு சொன்ன வார்த்தையின்படி ஒக்கரிகா உன்னார்னா வாக்கு பிரகாரமா இருவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய இருவரும் கலிசீமி சேவ செய்ய இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து ஐயா இ கிராமங்களோ உண்ண பிரதி ஒக்கரிக்கு மாதிரி கருமகாணி விடலுண்டு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்ங்கிறது போல புத்தி கலிகிற ஸ்திரீ தன இன்னி கட்டுனு செப்பப்படினட்டுகா குடும்பத்தை மாத்திரமல்ல கத்தா குடும்பம் மாத்திரமே காது நாயனா அப்படி திருச்சபையும் கட்டப்படுவதாக ஐயா நீ விட துவாரா சங்கமும் கட்டப்படுகா கிருபை மகள் மீது தங்கட்டு கத்தா ஓ மீ கிருபை நீ விட பைக்கு திகி வச்சுகா கதேவா இந்த நோக்கத்துக்காக இந்த மகனுக்கு நீர் மகளாய் துணையாய் சேர்த்தீர் ஏ உத்தேசம் மேருக்கு ஈ பிண்டக்கு ஈ பிண்டனு மீர் சத்தப்பரிச்சாரு அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கும் அத்தி உத்தேசம் சம்பூர்ணமாக நிறைவேற்றப்படுகா வல்லமினாலும் வரங்களினாலும் இடைக்கட்டு வீரா சக்தி சேத வரமலு சேத நிமிடம் நிம்பண்டி ஜப அபிஷேகத்தால் நிரப்பு வீரா பிரார்த்தனை அபிஷேகம் சேத்து நிம்பண்டி தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கட்டுங்க தேவனி சமூகமுலோ மீரு நிலச்சி நாயனமி கொருகு கனிப்பெட்டுனுகா கிபிட ஆத்மாக்களை கொல்லை பொருளாய் தருவீரா ஆத்மரனு நாயனா பட்ட ஜாலனத்து கழுவண்டி நாம மகிம படுத்தோ நாம மகிம பச்சுக்கொண்டு ஏசுவி நல்ல நாமத்தில் ஏசுனி மஞ்சி நாமமுலோ ஆமேன் 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 God bless you. பத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை தீவிரமாக்க. நல்ல வேலைக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீ மஞ்சி சமயவன பட்டி தேவனை ஸ்தோத்தரிஸ்துனானோ. உங்க பையன் இன்ஸ்பெக்டர் ஐட்டா அப்படின்னா மீ குமாரோட இன்ஸ்பெக்டர் ஐயாடு அனுக்கோண்டி. உங்க பையன் கலெக்டர் ஐட்டா அப்படின்னா மீ பிட்ட கலெக்டர் ஐயாடு அனுக்கோண்டி. அந்த ஆபீஸ்க்கு போகும்போது நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பீங்க. ஆபீஸ்க்கு எல்லாம்ப்படு மீரு இவ்வாள்சின மரியாதை இவ்வாள்சின்ல. இது ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம் அல்ல. இது லோக சம்பந்தமான காரியம் காது. இது நாங்க ஏதாவது ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல. மேம் ஏதோ சாவுகரம்மன் ஐன பிளவலேது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற கனமான அழைப்பு. இது தேவனி துவாரா யுவபடினா கனமையின பிலிப்பு. ஆகவே இவர்களுக்கு கொடுக்கிற கணம் தான் காபட்டி வீரிக்கிச்சே கணத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற கணம் நீர் தேவனுக்கிச்சே கணதா உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதியாக தேவன் நியமித்திருக்க நீ ஆத்மலுக்கு உத்தரவாதிகா ஆயனனு நியமிச்சார் தேவன் தேவனுக்கு கீழ்படிவது போல ஊழியர்களுக்கு கீழ்படிய வேண்டும் தேவனுக்கு லோபடினட்டுகா சாவுக்களுக்கு லோபடண்டி அவர்கள் சந்தோஷமாய் அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு வாரு சந்தோஷமாக்கி சேவை செய்யினட்டுகா அவர்களுக்கு நீங்கள் கீழ்படிய வேண்டும் வாரிக்கு நீர் லோபடாலி இவர்களை உங்களை நடத்துவதற்காக தேவன் நியமித்திருக்கிறார் காபட்டி மிம்மல் இவர் நடிப்பிச்சுட்டு கொரக்காய் தேவுடு வாரு நியமிச்சாடு இஸ்ரவேல் ஜனங்கள் தானா எகிப்திலிருந்து கானானுக்கு போகல இஸ்ராயேலில் பிரஜலு தமக்கு தாமுகா கானானுலோனிக்கு வெள்ளலேது மோசையின் மூலமாகத்தான் கத்தர் வெளியே கொண்டு வந்தார் மோசே துவாரா தேவுடு வாரின் பயிட்டுக்கு தீசுக்கொண்டு யோசுவாவின் மூலமாக கத்தர் கொடுத்தார் யோசுவா துவாரா வாரு கானானுலோனிக்கு போய் சேரார் இந்த நடத்திப்பு தேவனால் கொடுக்கப்பட்டது இ நடிப்பிம்பு தேவுனி வலன இவ்வபடிந்து எரேமியால வாசிக்கிறோம் எரேமியாலோ சதுத்துனாம் உங்களை சியோனு கலைத்து கொண்டு வந்து மிமல் சியோனுலோனிக்கு பிலிச்சுக்கொண்டு வச்சு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு நான் கொடுப்பேன் நா ஹதயமனுக்கு இஷ்டுடைன காப்பரின் நேனு மீக்கு இஸ்தானு அன்னாடு அவர்கள் உங்களை அறி புத்தியோடு மெய்ப்பார்கள் வாரு தெளிவித்தோனு புத்தித்தோனு மிம்மல் நடிப்பிஸ்தாரு ஊழியனை தேர்வு செய்வது நமது வேலை அல்ல காபட்டி சாவுக்குன்னு சரி செய்யட்டுமோ மார்க்குள்ள ஏய்ட்டுமோ லேத்தே சுத்தி செய்யட்டுமோ மனம் காது அவர்களை தெரிந்து கொள்வது நம்மளுடைய வேலை அல்ல வாரின் ஏற்பாடு சேஸ்கோட்டும் கூட மன பணி காது ஒரு தாய் தகப்பனை ஒரு புள்ள தெரிஞ்சுக்க முடியாது ஒக தள்ளி தண்டுலு நான் பலான பிட்டு காவாலன்னு செலக்ட் சேஸ்கோலேரு சாத்திப்படுது அது போல ஊழியக்காரன நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது அதே விதங்க சாவுக்குன்னு மீரு செலக்ட் சேஸ்கோ என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கேன் தேவுடு அன்றுநாடு நா ஹதயானுசாரமுடையினட்டுவண்டி நா காப்பருனி நேனு மீக்கு இஸ்துனான் என்றுநாடு இந்த பூமியில நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் இப்பூமி மீத மீரு மஞ்சிகா உண்டட்டானிக்கு உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் மீரு பிரத்திக்கினந்த காலம் அதி தீர்காயுஷ்டோ பிரத்துக்குனட்டுகா உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக நீ தள்ளி நீ தன்றி நீ நீ கனப்பரிசுடுவுகாக்க உங்க உங்களை பெத்தெடுத்த தாய் தகப்பன தயவுசெய்து கனம் பண்ணுங்க தயச்சேசி நீ மிமல் கண்ண தள்ளிதன்றுல்னு கனப்பரிசண்டி வாழ்க்கு செய்யவல்சின தர்மமுனு செய்யண்டி உங்க பிள்ளைகளை நீங்கள் கவனிப்பது போல நீ பிள்ளலனு கவனிச்சினட்டுகா சமமாக உங்கள் தாயை கவனிங்க சமமுகா மீ பிள்ளலனு எலா சூசுக்குண்டாரோ అలాగే మీ తల్లిదండ్రులు చూసుకోండి అదే போல உங்க மாமனார் மாமியாரையும் கவனிச்சுக்கணும் அதே விதంగా మీ அத்த மாமனளு கூட మీరు గమనించాలి తమిళ్ళ தான் அத்த மாமி తెలుగులో తెలుగులో வருது ఆంగ్లத்துல அப்படி இல்ல మదర్ ఇన్ లా ఫాదర్ ఇన్ లా ఆ తమిళ్ళో తెలుగులో అత్త మామ ఇన్ని వస్తనే గాని ఇంగ్లీష్ లో అయితే మదర్ ఇన్ లా
அடுத்த அம்மா அடுத்த அப்பான்னு ஆ தரவாத அம்மா தரவாத நானான்னு வச்சது இங்கிலீஷ்ல அவங்களும் தாய் தகப்பனுக்கு சமமே வாழ்ந்து கூட தலைதண்டர்களுக்கு சமமே இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஒன்னான பிறகு வெளியூரு கூட வாரிய பர்த்தல் ஒகட்டையின் தர்வாத இவங்க அம்மா அப்பா வேற இல்ல இவங்க அம்மா அப்பா வேற இல்ல எல்லா தலைதண்டர்களும் ஒகட்டி எல்லா தலைதண்டர்களும் ஒகட்டி காது ஆகவே ரெண்டு பேரும் ரெண்டு பேத்தையும் கணம் பண்ண வேண்டும் காபட்டி இருவரு இருவருனி கனப்பரச்சாலி தாய் தகப்பு இல்லனா இந்த பூமியில நீங்க பிறந்திருக்க முடியாது தலைதண்டர் லேக்கப்போத்தே இ பூமியில மீரு பொட்டலேரு அதே போல அதே விதங்க ஆவிக்குரிய தாய் தகப்பன் இல்லாம ஆத்ம சம்பந்தமான தலைதண்டர் லேக்குண்டா நீங்கள் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது மீரு பரலோகமுலோ பிரவேசிச்சலேரு நீங்கள் மறுபிறப்பே எடுக்க முடியாது மீரு மறுஜன்மனே பொங்கலேரு அந்த மறுபிறப்பை கொடுக்கிற ஊழியர்கள் இவர்கள் ஆ மறுஜன்மனு அனுகிரகించేటువంటి சாவுக்குள் வாழ் ஆகவே பெத்த தாய் தகப்பனை விட காபட்டி கண்ண தலைதண்டர்ல கண்டே அதிகமாய் கன கொடுக்க வேண்டிய ஒரு நபர்கள் ஊழியக்காரர் அதிகங்கா கனப்பரச்சவல்சினటువంటి வெக்துல் எவரంటే சாவுக்குள் எவ்வளவு கனமண முடியுமோ எந்தகா கனப்பரச்சகலரு அவர்களை அவ்வளவாய் கனமண்ணுங்கள் அந்தகா வாரினி கனப்பரச்சண்டி அவ்வளவு கனப்படுத்தும் பொழுது அந்தகா கனப்பரிச்சினப்படு உங்கள் பூமியில நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் மீரு பூமியிலோ மஞ்சிகா உண்டரு உலக தாய் தகப்பனோட இவர்கள் மேன்மையானவர்கள் காபட்டி சரீர சம்பந்தமான தலைதண்டர்ல கண்டே ஆத்ம சம்பந்தங்கா தேவுட அனுகிரகించిన தலைதண்டர்லு கனமைனவார் ஆகவே தேவன் இவர்களை கனமணி இருக்கும் பொழுது காபட்டி தேவுடே வீரினி கனப்பரிச்சினப்படு நீங்க அதிகமாய் கனமண்ண வேண்டும் மீரு அதிகங்கா வாரினி கனப்பரச்சாலி அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க வாரிக்கு வலசின மரியாதை இவ்வண்டி தோல்ல கை போட்டு பேசுறது பசம் மேச்சேசி மாட்டாடேது மிரியாம் வந்து மோசேக்கு அக்கா மிரியாமு மோசேக்கு சொயான அக்கா வயசுல பெரியவ வயசுலோ பெத்தாம தண்ணியில விடும் போது இவதான் அப்படியே பேடிக்கு பார்த்துட்டு வரா நீளல்ல மோசே அதில் பெற்றேட்டப்படு ஆ பாக்ஸ் சூஸ்குண்டா தம்மி தம்மிலோ கொண்ட எலினாம அவளுக்கு ஆனா சொல்லி கொடுத்தவங்க அக்கா ஆகே ஆ அ நேர்ப்பிந்தி அக்கா கர்த்தர காமிச்சு கொடுத்தவங்க அக்கா தேவுன்னு சூப்பிச்சிருந்து வாழ் அக்கா இவ தீர்க்க தரிசினி ஏ மாசல பிரவக்தா நடந்தது என்ன தெரியுங்களா ஜரிகிந்த என்று தெரிசா மோசே வந்து புறஜாதி பெண்ணை திருமணம் செய்கிறான் மோசே அந்நிய ஜனுலக்கு சென்றின ஒரு அம்மாயினி பெண்ணு చేసుకుంటున్నాడు இது கத்தர் ஒத்துக்காத ஒண்ணு இது தேவுடு அங்கீகரிச்சன தானில ஒகட்டி அதனால மிரியாமுக்கு கோபம் வருது அந்தவல்ல மிரியாமுக்கு கோபம் வச்சின வைராக்கியம் பைட்டு வச்சு ஏய் அப்படிங்கறான் ஏய் அஞ்ச பேசேசோ கூப்பிடுந்து எப்படி கல்யாணம் பண்றான் நீ எல்லாம் பெళ్లి చేసుకోవచ్చు தெய்வ பயம் உனக்கு இல்லையா தெய்வ பயம் உனக்கு இல்லையா அஞ்ச பேசேசாந்து நடந்தது என்ன జరిగింది ఏంటి அவ கேள்வி கேட்டதுக்கு ஒரு பரிசு கொடுத்தார் ஆமே ప్రశ్న అడిగినందుకు ఆమెకు ఒక బహుమానం ఇచ్చాడు ఎన్నా బహుమానం ఏమి బహుమానం నెత్తిల వెంకుష్టం ఆ తలలో తెల్లటి కుష్టు రోగం మొహం మీద ఏంగ ఏమండి ఉనకు అన్ననా ఇరుకలా అప్పనా ఇరుకలా నీకు అన్నయ్య ఉండొచ్చు నానయ్య ఉండొచ్చు తమ్ముడయ్య ఉండొచ్చు తాతవా కూడా ఇరుకలా తాత కూడా ఉండొచ్చు ఎల్లాతికిమే సోల్రే అందరికి కలిపి చెప్తున్నా ఇవంగల పెత్తడత తాయి ఉంది ఇంకా ఉకాందాలో వీరిని కన్న తల్లి వచ్చి ఇక్కడ కూర్చున్నా அவங்களுக்கு இவர் பாஸ்டர் ஆமி கூட இவர் பாஸ்டர் அந்த கணம் இருக்கணும் அட்டி கணத்தை உண்டாலி அந்த பயம் இருக்கணும் அட்டி பயமும் உண்டாலி நீ தூக்கி வளர்த்திருக்கலாம் மிரியாமே நீ எத்துக்கொனி மோசி பெஞ்சுண்டச்சு மிரியாமே நீ தூக்கி வளர்த்திருக்க மிரியாமோ நீவு எத்துக்கொனி பெஞ்சுண்டச்சு எத்தனை வயசுனா பெருசா இருக்கலாம் நீ இந்த வயசுல எந்த பெதானவைனா இருந்தச்சு அவனை நான் அபிஷேகித்திருக்கிறேன் நீனு அதனை நான் அபிஷேகించాను அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடக்கூடாது அபிஷேகించబడిన வாணி மீது செய்யி வைக்கக்கூடாது அவனை நான் பாத்துக்குவேன் அத நான் చూసుకుంటాను அது ஒரு அழைப்பு அது ஒரு பிலுப்பு அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கணம் இருக்குது தானికి ఇవ్వాల్సిన கணத ఉన్నది தம்பியாச்சி மகனாச்சின்னு விளையாடக்கூடாது தம்முடையாடு கோடுக்கையாடு அஞ்ச பேசி சேசி ஆட ஆடக்கூடாது உடன்படிக்கை பெட்டி தாவீது கொண்டு வருகிறான் நிபந்தனா மந்து சாந்து தாவி தீஸ்கொண்டு வஸ்துனாடு அந்த பெட்டி அந்த ஓபேத் வீட்டுல தான் இருக்குது ஆ பெட்டி ஓபேத் வீட்டுல உண்டி அந்த பெட்டி அதுலதான் ஏறி உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான் தானி மீது எக்கி எகிரி ஆடினார் அவள் வீட்டுல இருந்துச்சு அழிப்பேனே கதை உந்தது புறஜாதி தானே அத்தனை அன்னிஜனுடு கதா அவனுக்கு தெரியாது இல்ல அத்தனை தெரியுது கதா சொல்லுங்க அவரு கதா அதே ஞாபகத்துல என்ன செஞ்சிட்டா அதே ஞாபகம்ல ஏன் செஞ்சாடே அந்த வண்டியில பெட்டி போகும்போது வண்டி மீத பெட்டி வெள்ளேட்டப்படு கல்லு தடுக்கி பெட்டி கீழே விழுகுது ராயி தகிலி பெட்டி கிந்த படுத்தது என்ன செஞ்சா இத்துட்டு ஏன் செஞ்சாடு அப்படியே புடிச்சான் அலாகே பட்டுக்கொண்டாடு அது பிடிக்கூடாதா அது பட்டுக்கோடா பெட்டி தேவனுடைய பெட்டி கீழே விழுகுது தேவனி பெட்டி கிந்த படுத்தது அவன் பெட்டியை புடிச்சான் பட்டுக்கொண்டாடு தானி நடந்தது என்ன ஜரிகிந்த ஏன்டி நீங்களே சொல்லுங்க மீரே சப்பாலு கத்தரவனை அடித்தார் தேவுடு அத்தன்னி
கொட்டினு அனுடது. அவனுடைய துணிகரத்தை நிமித்தம் கத்தரவன் அடித்தார். அத்தனை தொந்தர பாட்டு வலன அத்தனை கொட்டணும் என்று ஆய்வுண்டது. இவங்க தான் அந்த உடன்படிக்கை பெட்டி, இத்தனை ஆ நிபந்தனா பெட்டி. இவங்க நின்றாலும் விழுந்தாலும் இவருடைய எஜமானன் இவருக்கு உத்தரவாது, இவர் நிலநிறுத்தப்படுவார். அத்தடு நிலபடினோ படி போயினோ இத்தனை எஜமானடு அத்தனைக்கு உத்தரவாதி. அத்தடு நிலவுபடுத்தடு, அவரை நிலநிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அத்தனை நிலவுபெற்றுக்கு தேவடு சக்தி மந்துடையுனாடு. நீ போய் தாங்கறன்னு தாங்காத, நீ போய் நேதோ அட்டுப்படுத்தானோ லேப்தானு பட்டுக்கொண்டானு பட்டுக்கோது. நோவா நிர்வாணமாய் படுத்திருந்தா, நோவா வஸ்திரஹீனுடா பண்டுக்குனாடு. தப்புதானே? தப்பே கதா. புள்ள என்ன செஞ்சான்? அவன் பிட்ட ஏன் செஞ்சாடு? நிர்வாணத்தை பார்த்துட்டு, ஆ நிர்வாணங்க உன்னட்டுவண்டி ஆயன் சூசி அந்த நிர்வாணத்தை மூடாம, ஆ நிர்வாண ஆ யொக்க வஸ்திரஹீனுடா உன்னவானு பையனா தொப்பட கப்புக்குண்டா சகோதரன்ட்ட போயிட்டு, சகோதரன் வீட்டுக்கு வெள்ளி அப்ப நிர்வாணமா இருக்கிறான், நானா வஸ்திரஹீனுடுக்குனாரு சிரிச்சுட்டு போயிட்டு ஆயன் செப்பே சேசினா வெளியாடு. நல்லா கவனிக்கணும், கவனிச்சாலி இவங்க எப்படி மூடினாங்க, இத்தனை எல்லாம் கப்பேடு பின்பு ஒரு மாப்பை மூடுறாங்க, இத்தனை எனக்கு உண்டா வெள்ளி கப்பேடு உன்னாடனி தோடபுட்டினோடு கூட செப்பக்கூடாது. நீ ஜெபிப்பதற்காக தேவன் சில தவறுகளை இவங்க செய்யற தவறுகளை உங்கள் கண்களிலே காட்டலாம். ஒருவேளை நீ பிரார்த்திச்சுட்ட கொறுக்க இத்தனை சேசே தப்பிதமலும் தேவுடு நீ கண்ணுக்கு சூப்பிச்சு. சகோதரனே அவனுடைய மகனாகிய கானானை சபித்தான். அத்தனை குமாருடைய கானானு சபிச்சாடு. இவனை விட்டுட்டு இவன் பழைய புள்ளைய பையனை பிடிச்சுக்கிட்டான். இத்தனை வேட்டி அத்தனை பிள்ளைன்னு பட்டுக்கொண்டாடு. சிந்திக்கணும், ஆலோசிச்சாலி, இஷ்டத்துக்கு நீங்க விளையாடக்கூடாது. கபட்டி இஷ்டானிக்கு ஆட்டாட்டானி குதிரதோ நெருப்ப நான் தொட்டாலும் சுடும், நீ யாரு தொட்டாலும் சுடும். நிப்புன்னு நேரு பட்டுக்குன்னா காய்ச்சிது, அவரு பட்டுக்குன்னா காய்ச்சிது. அதான் இதுக்கு பேரு அக்னிமயமான பிரமாணம். அதுக்கான இது அக்னிமயமான பிரமாணமும் என்றாய்விடுந்து. அதனால தொடாதீங்க. கபட்டி முற்ற தண்ணி அவங்க அழைத்தவர் தேவன் அவங்க ஹெச்எம் கேட்பாரு அத்தனை ஹெச்எம் அடுத்த லெக்க ஸ்டூடண்ட் இருக்கிற நீ கேட்கக்கூடாது அது அவர் ஹெச்எம் பாத்துக்குவாரு. தப்பிதமனு குறிச்சு அத்தனை பையனை நியமிச்சபடி அதிகாரி சூசுக்கிட்டாடு. நீ வந்து வாத்தியாரை திருத்தக்கூடாது. கபட்டி நீ வச்சு டீச்சர் ஏதோ சரி செய்யலனுக்கூடாது. அந்த வேலை உங்களுக்கு வேணாம், ஆ பணி நீக்கு லேது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீ பிரார்த்தனை செய். பக்கத்துல போய் வத்தி வச்சிட்டு இருக்க ஊரே பேசிட்டு இருக்க கூடாது. பக்கத்துல கூச்சனி பக்கம் நிப்பு பெட்டே பணி செய்ய கூடாது. வாழ்க்கையிலும் ஒரு செங்கடல் இருக்கிறது ஒரு யோர்தான் நதியும் இருக்கிறது ஒரு யோர்தான் நதி. ஞானஸ்தானத்திலே செங்கடலை கடந்து விட்டீர்கள். பாப்தீசமு துவாரா பிள்ளார் எர்ர சமுத்திரமனு தாட்டாரு. ஆனால் யோர்தானை கடப்பதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். யோர்தானு தாட்டடானிக்கு தேவனுக்கு பிரணாளிகை உஞ்சி உண்ணாடு. யோர்தான் என்றால் என்ன? யோர்தான் அంటే ஏమిటి? உங்களால் கடக்க முடியாத ஒரு சோதனை. நீ வலன தாட்டலேனி ஒரு சோதனை. அப்படி ஒரு சோதனை உங்கள் வாழ்க்கையில வரும். ஆலாண்டி சோதனை மீ ஜீவிதத்துல வச்சுது. அதை உங்கள் சுய பலத்தால கடக்க முடியாது. அது மீ சொந்த பலமு சேர்த்து மீரு தாட்டலேரு.
நாப்பது வருஷனால ஜெயிக்க முடியாது. நாலபை சௌச்சராலைனா ஜெயிச்சலேரு. அது ஜெயிக்கத்துக்கு ஒரே ஒரு வழிதான் கத்தர் வச்சிருக்கிறார். அது ஜெயிச்சதுக்கு ஒக்கே ஒக்க மார்க்கானி தேவுடுச்சாடு. உடன்படிக்கைப்பட்டிய சுமக்கிற ஆசாரியர்கள். நிபந்தனா மந்தசுமன மோசே யாஜுக்கலு. அந்த யோர்தான் நதிலே கால் வைக்கும் வைக்க வேண்டும். ஆ யோர்தான் நதிலோ கால்லு மோப்பகானி. அவர்கள் கால் வைக்கும் பொழுதுதான். வாழ்லு காலு மோப்பகானி. அந்த யோர்தான் நதி ரெண்டாய் பிளக்கு. ஆ யோர்தான் நதி ரெண்டுகா பாயலைதி. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அந்தே அர்த்தமேமிட்டி? உங்க பிரச்சனையை பாசைகட்ட சொல்லாம நீங்களே ஜோமனிட்டிருந்தீங்கனா? நீ சமஷ்யனு சாவுக்குடு தேக்கிற சப்பக்கொண்டா நீக்கு மீருகானே பிராத்தம் செய்ஸ்குண்டா உண்டே. உங்களால் ஜெயிக்க முடியாது. நீ வலன் ஜெயிச்சலேரு. உங்களுக்கு ஜெயிப்பதற்காதான் ஒரு ஊழியக்காரனை கத்தர் வைத்திருக்கிற. நீ கொருக்கு பிராத்தின்சுதானிக்கு ஒக்க சாவுக்குனு தேவுடு உண்சாடு. முக்கியமாக அந்த யோர்தான் நதி போன்ற மிகப்பெரிய சோதனையை உங்களால் ஜெயிக்க முடியாது. முக்கியமுகா யோர்தானு நதி வண்டி சோதனனு மீரு ஜெயிச்சலேரு. நீக்கு மீருகா உங்களுக்காக ஒரு ஊழியனை கத்தர் வைத்திருக்கிற. நீ கொருக்கு ஒக்க சாவுக்குனு தேவுடு உண்சாடு. உங்க பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்லும்போது. நீ சமஷ்யனு அத்தனை தக்கிற செப்பினப்படு. அவர்கள் அந்த பிரச்சனைக்காக முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்பொழுது. ஆ சமஷ்ய கொருக்கை வாழ்லு மோக்காளுனி பிரார்த்தனை செய்சினப்படு. எத்தனை ஆண்டுகளாக பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் நதி. என்னி சமச்சராலுகா பிரவஹிச்சுச்சுன்னா யோர்தான் நதியினு. வெட்டாந்தரை போல் அது உங்களுக்கு வழிவிட்டு கொடுக்கும். அது பிரியார ஆறின நேலகாமிக்கு மார்க்கமுனு சூப்பிது. ஒரு சின்ன நஷ்டம் வராம உங்களால் கடந்து போக முடியும். ஒரு சின்ன நஷ்டம் கூட ராக்குண்டா தான் தாட்டி வெள்ளனட்லுகா தேவுடு மீக்கு சகாயம் செய்யகலடு. ஊழியக்காரன் வேணான்னு சொல்லாதீங்க. சாவுக்கு மாக்கு அவசரம் இல்லைன்னு சப்பத்தண்டி. இதெல்லாம் தேவனுடைய அனந்த ஞானம். இதந்தா தேவன் அனந்த ஞானமையுனது. யோர்தான இப்படித்தான் கடக்கணும். யோர்தான் இலாகே தாட்டாலி. எரிகோவை இப்படித்தான் வீழ்த்தணும். எரிகோனி இலாகே தாட்டாலி. செங்கடலை இப்படித்தான் பழக்கணும். எர்ர சமுத்திரமனு இலாகே சீல்சாலி பாயலுகா. அதன்படிதான் நீங்க போகணும். ஆலாகே மீரு வெள்ளாலி. யெகோவா நிசின்னு பாட்டு பாடுறீங்க. யெகோவா நிசின்னு பாட்டு பாடுத்துனாரு. என்ன அர்த்தம் சொல்றீங்க? அంటే ఏంటని అర్థం పాడుతున్నారు? జయ కొడి వెట్టి తరిగరుని சொல்றீங்க. ఆ జయమిచ్చువాడు జయ జెండా అని చెప్తున్నారు కదా? அதுக்கு இன்னும் உங்களுக்கு வெளிப்பாடு தெரியாது. இங்க தானிக்கு இங்க ஸ்பஷ்டமான அர்த்தம் இங்க தெளிவு போச்சேமோ. நீங்க சொல்லி கொடுக்குறேன். இரோஜ் செப்துனா ஆண்டவர் தான் வெற்றி தருவார்னு மோசேக்கு தெரியும். தேவுடே விஜயம் இஸ்தாரனு மோசேக்கு தெரிசு. அப்புறே யெகோவா நிசின்னு பேர் வச்சான். அலாண்டப்படி எందుకు யெகோவா நிசி అని பேர் பெட்டாடு? எப்ப பேர் வச்சான்? எப்படி பேர் பெட்டாடு? அங்கே எதிரிகளும் வந்திருக்கிறார்கள். அக்கட சத்ருகள் வந்துனாரு. அங்க யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. யுத்தமுனுக்கு வந்துனாரு. மோசே வயசானவனா போயிட்டா? மோசே முசலவாடு அயிப்போயாடு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டா? தேவானே நீ செய்யலன்னு அடியாடு. ஆண்டவர் சொன்னாரு, யோசுவாவை என்ன படைத்தலைவனை தெரிந்து கொள்ளுங்கள். யோசுவாவை தெரிஞ்சுக்கோ. யோசுவாவை ஏற்படுத்திக்கொண்டு இவங்களை போய் சண்டை போட சொல்லு. யுத்தம் துவாரா யுத்தமுனுக்கு வேளமன் செப்பு. நீ என்ன செய்யணும்? நுவேன் செய்யாலி. அந்த கையில இருக்க கோலை புடிச்சுக்கிட்டு ஆ சேத்துலோ கரனை பட்டுக்கொனி மலை மேல ஏறி பண்ட மேல எக்கி அந்த கோலை தூக்கி புடிச்சு என்ன செய்யணும்? ஆ கரன் எத்தி பட்டுக்கு ஏன் செய்யாலி? என்ன செய்யணுங்க? ஏன் செய்யாலி? பைபிள் தான் இருக்குது. ஏமாந்து இப்படி கையை தூக்கி பிடிச்சிட்டே நிக்கணும். ஆ சேத்துல செய்யலா பட்டு எத்தி அலாகே கர பட்டுக்கொண்டு எத்தாடு. அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது நடக்குது. அத்தனை செய் பைக்கத்தகா ஏன் ஜரிகிறது? யுத்தத்துல இஸ்ரேல்கள் ஜெயிக்கிறார்கள். யுத்தமுலோ இஸ்ராயல் ஜெயிஸ்துனாரு. கை வலிக்குது உனக்கு. செய் நெப்புது நெப்புடு நீனுக்கு. கைய கீழே போட்டான். செய் கிந்த படேசாடு. ஒருத்த வடியான்னு சொல்றான். ஒரு பரிகத்துக்குன்னு சொல்லுத்துனாடு. ஐயா பட தோத்துக்கிட்டு இருக்குதுயா? ஐயா ஓடி போத்துனாம ஐயா. கொஞ்சம் ஜெவம் பண்ண சொன்னாரு. கொஞ்சம் பிரார்த்தனை செய்யமன் செப்பாடு. அவனுக்கு விஷயம் தெரியாது ஏன் தோக்குதுன்னு. ஆ எந்துக்கு ஓடி பைக்கெத்தாரு. ஊழியக்காரன் கையை கீழே போச்சுனா சாவுக்குனி செய்ய கிந்த கெல்லிந்து அண்டே நீங்க தோத்துருவீங்க. மீர் ஓடி போத்தாரு. யோசுவா நினைச்சிட்டு இருக்கான். யோசுவா அனுக்குன்றாடு. அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால ஜெயிச்சேன் நினைச்சு ஏதோ யுத்தம் ஜெயிச்சு கத்தி திப்பட்ட வாழ ஜெயிச்சாவன் அனுக்குன்னாடு. உன்னுடைய பட்டயம் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் நீ கத்தி எந்த பொதுனுகா உண்டினனு. உன் அறிவு எவ்வளவு கூர்மையாக இருந்தா நீ தெளிவு எந்த சமிருத்திகா உண்டினனு. எவ்வளவு திறமை பொறிந்தனாக இருந்தா இவெந்த சாமர்த்தியம் கலிகின வாடவைனப்படுகிறது. எல்லாம் உனக்கு வெற்றி தராது. இதந்தா நீக்கு விஜயமு நிவது. இதனால் அல்ல வெற்றி. இந்து வலன காது விஜயமு. உனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியன். நீ கொரக்கு நியமிச்சபடின ஒரு சாபக்குடு. மலையில ஏறி கொண்ட மேத கெக்கி உனக்காக கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருப்பதா? கை செய்ய பைக்கெத்துட்ட வலனா நீ
யுத்தத்திலே ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். நீ யுத்தமலோ ஜெயிச்சுதுனா, உங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா, நீ பிசினஸ்ல ஜெயிச்சாலண்டே, உங்க லைஃப்ல ஜெயிக்கணும்னா, நீ ஜீவிதமலோ ஜெயிச்சாலண்டே, தோத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, ஓடுத்து ஓடி போத்துனப்படு, ஊழியக்காரனுடைய கை உயர்த்தப்பட்டிருக்கிறா என்று பாருங்க. சாவுக்கு நிச்சயி பைக்கெத்தபடி உண்டான்னு சூழண்டி, அவன் கையை தூக்கி பிடிக்கதான் நீங்க, ஆயன சேத்தின் எத்தி பட்டுக்கோவல்சினவாரு மீரு, அவனை கேலி பண்றதுக்கு நீங்க இல்ல, அத்தனை அவமானப்படுத்துறதுக்கும் இருக்காது, அவன் கை கீழே இருந்தா நீங்க தோத்துருவீங்க, அத்தனை செய் கிந்தக்கு உண்டே கனக்க மீரு ஓடி போத்தரு, அவன் கை மேல இருக்கணும், அத்தனை செய் பைக்கு உண்டாது, கை கிரியை காட்டுது, செய் கிரியனு சூப்பிச்சுச்சுன்னது, இவர்கள் பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான், வீழு பரிசுத்தங்கா உண்டினப்படு, உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பிரார்த்திஸ்துன்னப்படு, உங்க பிசினஸ் நீங்க ஜெயிப்பீங்க, நீ யொக்க ராபடிலோ மீரு லப்தினி பொந்துதாரு, உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க, ஜீவிதமுலோ மீரு ஜெயானி பொந்துதாரு, இத மோசே தெரிஞ்சுக்கிட்டான், இது மோசே தெரிஞ்சுக்கினாடு, வெற்றி பட்டயத்தில இல்ல, விஜயமோ கக்கமுலோ லேது, இவன் தூக்கி பிடிச்சதுனால கத்தர் வெற்றியை கொடுக்கிறார், இத்தடு சேத்தினி பட்டுக்கொண்ட உண்டு வல்ல தேவுடு விஜயம் இஸ்துனாடு, ஆகவே மோசே சொன்னான், அந்த கொரிக்கே மோசே செப்பாடு, யெகோவா நிசி என்ற வெளிப்பாடு வந்தது, யெகோவா நிசி அனி பிரத்யட்சதா ஞானமு கலிகிந்தே, அவர் ஜெயத்தை தருகிறவர், அவர் ஜெயமு நிச்சுவாடே, எப்படி கொடுக்கிறாரே, எலா இஸ்துனாடு, யார் மூலியமாய் கொடுக்கிறார், எவரு துவாரா இஸ்துனாடு, இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரணும், இட்டு அவகாஹனம் இக்கு ராவாலி, அதான் யெகோவா நிசி, அதே யெகோவா நிசி அண்டே, பேசிட்டே போலாம், மாட்லாடுத்து வெள்ளச்சு, ஊழியர்களை கனமடு, சாவுக்கு நீ கனப்படுச்சி, ஒரு வசனத்தை வாசிப்போம், ஒரு வசனம் சதுக்குந்தாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம், அந்தரு கூட பைபிள் தீயண்டி, மார்க் சுவார்த்த 2 அத்தியாயம் 1 வாசிப்போம், 1 சதுவுதா, அவரையும் பிக்கருக்கு சதுவண்டி, மார்க் சுவார்த்த 2 அத்தியாயம் 1 நுண்டி சதுக்குண்டு வெளுதாம், వారి విశ్వాసము చూసి కుమారుడా నీ పాపములు క్షమించబడి ఉన్నవని పక్షవాయువు గల వానితో చెప్పాను. 5 ఓకే గమనిద్దాం. దేవుడు ఈ భూలోకములో మేలు చేయువానిగా సంచరించాడు. వేదా గ్రంథములో రాయబడినదంతా నమకు ప్రయోజనమై మనకి ప్రయోజనకరముగా ఉండు రీతిగా రాయబడింది. అవన్ శుభతే పెట్టుకొండదు పోలే ఆ వారు స్వస్థత పొందినట్లుగా నీంగలం శుభతే పెట్టుకొల్ల ముడియు మీరును స్వస్థత పొందుకొనగలరు. ఈ రోజు ఒక బిజినెస్ పీపుల్ తో మాట్లాడటానికి నేను వెళ్ళినప్పుడు ఒక పాయింట్ క్లాస్ పెట్టుకున్నాను. పాస్టర్ వీట్లో చేయ అదే కొలంబు ఎనకు వరనున్నా, పాస్టర్ గారి ఇంట్లో చేసే అదే కూర నాకు రావాలి అంటే నేనేం చేయాలి, ఎన్ని సంవత్సరాలు ప్రార్థన చేయాలి, ప్రార్థన చేస్తే వచ్చిద్దా, ఫోన్ మనీ వలి కేట్ అతని బట్టి సజ్జా వరుమా, ఫోన్ చేసి ఏదైనా ఆలోచన తీసుకొని ఆ ప్రకారం చేస్తే వచ్చిద్దా, అప్పుడు చేయను, అలాగే చేయాలి, అదే పోల పణకారణనా, అదే విధంగా ధనవంతులు అవ్వాలంటే ఇటు చూడండి అటు చూడకూడదు. కాబట్టి ధనవంతులు కావాలంటే నీ యార పడికిన మీరు ఎవరి గురించి చదవాలి, ఎవం పణకారణానో, ఎవరు ధనవంతులయ్యారో అవ ఎప్పుడు పణకారణానో పడికిన వాళ్ళు ఎలా ధనవంతులయ్యారన్న చదవాల. ఒక జవమణి ఇడిదా కదకేవాలి, కూర్చొని ఏదో మీ శాతనం చేస్తా ఉంటే సోత్రం సోత్రం అంటే ఆత్రమే వచ్చింది, చెయ్యవలసింది చెయ్యాలి. అదే పోల అదే విధంగా ఇవన్ ఎప్పుడు శుభత వాంగిటా, ఇతడు ఎలా స్వస్థత పొందాడు, అప్ప ఇవన్నా సెంచా, ఇతడు ఏం చేశాడు, ఇవన్ చేయాలి సెంచగనా, ఇతడు చేసిన పని మీరు చేస్తే గనుక ఇవనికి కడిచ శుభములు కడకాదా, ఇతనికి కలిగిన స్వస్థత మీకు కలగదా, అప్ప ఇవనికి ఇవన్నా సెంచా, అప్పుడు అయితే ఇతడు ఏం చేశాడు, తిమిర్వాదం ఎందుకు సున్నాలు, 2 కళ్ళు 2 కాళ్ళు వరాదమే, పక్షవాయువు అనగా 2 చేతులు 2 కాళ్ళు పని చేయని వాడు,
இதுல ரெண்டு விதம் இருக்கு, ஒரு பக்கவாதம் இரு பக்கவாதம் இருக்குது. தீனிலோ ஒக பக்கவாதம் ரெண்டு பக்கல வாதம் உண்டு. இங்க இங்க பயன்படுத்திருக்கிற பதம் வந்து இரு பக்கவாதம். అయితే இக்கட உபயோகிக்கப்படின பதம் ஏமிட்டంటే ரெண்டு பக்கல பட்சவாய வந்துருச்சு. இருக்கு ஒரு ஒரு பக்கம் கூட நான் இப்படியே வந்திருப்பானே. ஆ ஒக பக்கம் வச்சுதான் நீ இத்தனா வச்சவாடே. இவனை கட்டில தூக்கிட்டு வராங்க. இத்தனை மனசம் மீத மோசுக்கொண்டு வந்துருக்காரு. அப்போ நாலு பேர் தூக்கிட்டு வந்தாங்க. இப்படி இத்தனை நலுகுரு மோசுக்கொண்டு வந்துருக்காரு. இந்த கூட்டத்துக்கு நீங்க எத்தனை பேரை தூக்கிட்டு வந்தீங்க? இ கூடுக்கு நீர் மொட்டமொதடி கூடு கதா அந்த மாதிரி தீஸ்கொண்டு வச்சாரு மோசுக்கொச்சாரு. நாலு பேர் சேர்ந்து தாங்க ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஏவண்டி நலுகுரு கலிசி ஒக்கண்ணி தேவுடு தெகிரிக்கு தீஸ்கொச்சாரு. நமக்கு இது வந்து பொழுதுபோக்கு கூட்டம். இது மனக்கு ஏంటంటే ஏதோ காலக்ஷேபానికి பேட்டாடு பாஸ்டர் గారు கோட்டம். ஆந்திரா மேல தேவனுடைய கோபம் வந்தாலும் வரும். ஆந்திரா மேதிக்கு ஒருவேளை தேவனுடைய கோபம் வச்சினா ராவச்சு. நிறைய கத்திரங்களை ஆசீர்வதிக்கிறாரு. தேவுடு மிமல் அதிகங்கா ஆசீர்வதிச்சாடு. நீங்க சினி உலகம் மனுஷன் சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி தான் இந்த கூட்டத்துக்கு நீங்க வரீங்க. நீரு லோகம்லோ உண்டின மனுஷலு சினிமா தியேட்டருக்கு வெళ్ళినట్టుగా சர்ச்சுக்கு ஏதோ சைலண்டா சீக்ரெட் கால்தர அட்ட வத்துனார் மந்திரానికి. சர்ச்சு கூட இல்ல இப்படிப்பட்ட ஸ்பெஷல் மீட்டிங்க்கு. சர்ச்சு கூட காது இலாண்டி ஸ்பெஷல் மீட்டிங்க்கு மரி. நீங்க செலவு செய்யற ஒவ்வொரு காசுக்கும் ஊழியக்கார ஐயா கத்தர் உங்ககிட்ட கணக்கேப்பார். ஐயா மீர் கச்சு பெட்டே பிரதி ரூபாய்க்கு பாஸ்டர் గారు தேவுடு நீ దగ్గర லக்க அடுகுதாரு. எல்லாரும் நடத்துறாங்க நீங்க நடத்தாதீங்க. அందరూ జరుగుతున్నారు కదా అని జరుగుతుంది. மேல இருக்கிற தேவன் கணக்கேப்பார். பைனும் தேவுடு லக்க அடுகுதாரு. இந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன? இந்த கூடிக்கே ஒரு உத்தேசம் ஏమిటి? எத்தனை ஆயிரங்கள் செலவு செய்றீங்க? எన్ని வேல ரூபாயை கச்சு பெடுத்துனாரு. கடமைக்காக நடத்த கூடாது. కాబట్టి ஏதோ செய்யாலி కాబట్టి సంవత్సరానికి ఒకసారి మీటింగ్ అని అట్ట పెట్టకూడదు. ఆత్మవయ ఆదాయం பண்ணுவது மட்டும்தான் இந்த கூட்டத்தோட நோக்கம். ఆత్మలను ఆదాయం చేయటం మాత్రమే ఈ కూడికల ఉద్దేశం. ఏదో బైబిల్ నుండి ఆలమా பேசறதுக்கு எனக்கு தெரியும். ఏదో బైబిల్లో నుండి లోతుగా డీప్ గా మాట్లాడటం నాకు తెలుసు. అదికి చర్చి ఇరుకుది. దానికి చర్చి ఉంది. ఎన్నికి వెళ్ళే వంద ఉకాందమో ఎప్పుడు చర్చి వదిలిపెట్టి బయటికి వచ్చేట కూర్చున్నామో దాటాకులకిందా అన్నకే 99 மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கலாம். కాబట్టి మారు మనసు పొందన అవసరం లేని ఆ 99 నీతిమంతులు కంటిను. அந்த ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தை சந்தோஷப்படும். ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகம் சந்தோஷப்படுது. அந்த ஒரு பாவிக்காக இந்த கூட்டம். కాబట్టి ఆ ఒక్క பாவி కొరకి కూడిక లో దేవుడు రక్తమును చిందించాడు. அப்ப எப்ப அவர் ரத்தம் ஜெயமாகும்? అలాంటప్పుడు ఆయన రక్తం ఎలాగు జయమొందింది? அவங்கெல்லாம் రక్షించబడు போது ரத்தம் ஜெயமாகும். వాళ్ళందరూ రక్షింపబడినప్పుడు రక్తము జయమొందింది. அது யாரு செய்யணும்? அது அவரு செய்யாலே. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை. நீவும் நேனும் செய்யவலசின பணி. பைபிள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரோ, பைபிள்ல மனம் ஏமைத்தே செய்யாலன்னு செப்பாடு, அதெல்லாம் நம்ம தான் செய்யணும். அதெல்லாம் மனமே செய்யாலி. அது ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அது தேவுடு செய்யடு செய்ய போடு. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யும் பொழுது, மனம் செய்யவலசிந்து மனம் చేసినప్పుడు, அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஆயன செய்யவலசிந்து ஆயன చేస్తాడు. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. பயிலு தேறி வெళ్లి சகல ஜனులకు సువార్తను చెప్పండిని దేవుడు మనిషికి ఇచ్చిన ఆజ్ఞని. ஆகவே அது நம்மளுடைய வேலை. కాబట్టి అది మన యొక్క పని. ఉపవాసం ఉండి ఆ కూడి కొరకు ప్రార్థిస్తారు.
சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அவங்க ஜெபம் பண்ணி சொந்த பந்துகள் அந்தரி கொரக்கு வாழ் பிரார்த்தன சேசி 30 நாள் ஜெபம் பண்ணி 30 ரோஜுல பிரார்த்தன சேசி அந்த கூட்டத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு வரவே ஆ கூடிக்கு வாரினி பிழிச்சுக்கொண்டு ராவாலி நல்ல நிலத்துல விதை விதைக்கணும்னு சொல்லியிருக்க மஞ்சி நேலன வித்தனமுழு வித்தமனு செப்பாடு நல்ல விதனா தங்க முழா பூசின நிலம் இல்ல மஞ்சி நேல அண்டே பங்காரு போத்த பூசின நேல காது அது நன்கு உழுது ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலம் அது துண்ணி அது ஆயத்தப்படுத்தப்படினட்டுவண்டி நேல அப்படி என்றால் அண்டே அந்த இருதயம் தான் அவருடைய அந்த நிலம் தான் அவருடைய இருதயம் காபட்டி இருதயமே ஆ நேலக்கு சாதிருஷ்யங்கா உண்டு நீங்க 30 நாளா இதை ஆயத்தப்படுத்தணும் காபட்டி 30 ரோஜுலுகா தீனி ஆயத்தப்படுத்தாலி கூட்டம் பெற்றாலி நீங்கள் அந்த ஜெபத்தை பண்ண பிறகுதான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கு ஆ பிரார்த்தனை சேசின தருவாத வாழ்னு பிலிஸ்கொலி ராவாலி அதுக்கு இவரு தான் ஆயத்தப்படுத்தணும் அந்த கொருக்கு ஈன ஆயத்தப்படுத்தாலி இவரு முத ஜபம் பண்ணணும் ஈன முதட்டு பிரார்த்தனை செய்யாது ஜபம் பண்ணாம இனிமே தயவு செய்து கூட்ட நடத்தாதீங்க பிரார்த்தனை செய்யக்குண்டா தயச்சேசி ஈசாரி மீட்டிங்லு பெட்டந்தண்டி உபவாசத்துல இருங்க உபவாசம்ல உண்ணண்டி ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உபவாசிங்க ஒரு ரோஜுக்கு ஒரு பொட்டன உபவாசம் உண்ணண்டி ஆண்டவரே இந்த மோப்பர் ரட்சிக்கணுமே தேவாய் மோப்பர் ரட்சிக்கப்படாலே இந்த தெருல இருக்க எல்லாரும் ரட்சிக்க பண்ணுமே ஐயா வீதியில உள்ள வாழ்ந்தவங்க ரட்சிக்கப்படாலையா இப்படி 30 நாள் ஜெபம் பண்ணணும் இதெல்லாம் 30 ரோஜுலு பிரார்த்தனை செய்யாலி ஜெபம் பண்ணிட்டு தான் அவளை கூட்டிட்டு வரணும் பிரார்த்தனை சேசின தருவாத வாரு பிலிச்சுக்கு ராவாலி ஜெபத்துல அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் பிரார்த்தனை துவாரா வாரு ஹிருதயால் ஆயத்தப்படுத்தாலி அதுக்கப்புறம் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது தருவாத்த வாக்கியம் வாரு விட்டுண்டகா அவன் ரட்சிக்கப்படுவார்கள் வாரு ரட்சிக்கப்படுத்தாரு ஜெபிக்காம நீங்க கூட்டம் போட்டீங்கன்னா பிரார்த்தించకుండా మీరు కూడిక పెడితే ஒருத்தோட ரட்சிக்கப்பட மாட்டான் ஒக்கரு கூட ரட்சிக்கப்படுறோம் கர்த்தருடைய ஊழியத்தை தெய்வ பயத்தோட செய்யுங்க కాబట్టి దేవుని సేవను దైవ భక్తితో చేయండి செய்யக்கூடாது நீங்களும் ஆத்மாக்களை கூட்டிட்டு வராம இங்க வரக்கூடாது மீரு ஆத்மாவை தீசுக்குறாக்குண்டா இக்கடிக்கு ராகோடும் மீரு விசுவாசம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து தயச்சேசி இது மீரு தெரிஞ்சுக்கோவாலி நான் வரும்போது எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நீ வச்சினப்புட எல்லாம் செப்துனே உண்ணா அப்படியே வந்துட்டு அப்படியே போகாதீங்க அலாகே வச்சு அலாகே வெள்ளத்தண்டி எல்லாரும் சேர்ந்துதான் ஊழியம் பண்ணணும் அந்தரும் கலிசி பரிச்சரிய செய்யாலி ஆடு மேய்ப்பன் குட்டி போட மாட்டான் காபட்டி காப்பரி கொரலன் கனடும் ஆடுகள் தான் குட்டி போடணும் ஆ குரலே பிள்ளைகளை பெறுதாய் மேய்ப்பனுக்கு என்ன வேலை காப்பரி பண்ணை விட்டு ஆடுகளை போஷிக்க வேண்டிய கடமை மேய்ப்பனுடைய காபட்டி குரலை போஷிச்சவலசின பாத்தியத உனது மே ஆடுகளுக்கு என்ன வேலை குரலுக்கு ஏன் பண்ணி நீங்க தான் குட்டி போடணும் நீரு பிள்ளைகளை பெற்றாலி இவர் போய் டீ கடையில உட்காந்து சவிசேஷம் சொல்ல முடியாது நீரு போய் டீ கொட்டில கூச்சம் சுவார் ஜபட்டம் குதரு உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது நீ இன்ட்டு பக்கின்றோளுக்கு ஈனு சுவார் ஜபட்டம் சாத்தியப்படுது உங்க மாமியாருக்கு இவர் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது நீ அத்தகாருக்கு ஈனு போய் சுவார் ஜபட்டம் குதரு அவங்கள சொல்றதுக்கு தான் உங்கள தேவன் தெரிஞ்சுக்கிட்டு வாரிக்கு ஜபட்டம் கூறகை தேவுடு மிம்மல் ஏற்பாடு சேசுக்குன்னாடு அனாதி காலம்லோனே நீங்க தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் நீரே சுவார்த்தனு பிரகடிச்சாலி நீங்க தான் அவர்களை கொண்டு வரணும் நீரே வாரின் தீசுக்குறாவாலி நாலு பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டு வந்தாங்க நலுகுரு கலிசி ஒக ஆயனு தீசுக்கொச்சாரு கத்திர ஆண்டர் என்ன சொன்னாரு தேவுடு என்ன செப்பாடு அவன் எதுக்கு வந்தான் அதுல எதுக்கு வச்சாடு சுகத்துக்கா வந்தான் ஸ்வஸ்தத்து கோசம் வச்சாடு கூரையெல்லாம் பிச்சு தறிக்கிட்டான் ஆ பைக்கப்பந்தா ஓட தீசி தின்ச்சாரு
எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் தேவாலயத்துக்கு வர வேண்டும். காவட்டி எந்தடி போராட்டம் வந்தினா சரி தேவாலயానికి మీరు రావాలి. எவ்வளவு தடை வந்தாலும் நீங்கள் வரணும். என்ன ஆதங்கால் வந்தினா மந்திரானికి రావాలి. அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு நிற்குதா? வாரி விசுவாசமும் ஆயன చూసేనే అక్కడ ఉందా? విశ్వాసం என்பது உள்ளே இருக்கிறதல்ல. விசுவாசம் అనేది లోపల ఉండేది కాదు. அது வெளியே பார்க்க கூடிய ஒன்று. அது బయట చూడగలిగిన దానిలో ఒకటి. విశ్వాసத்தை கண்டு విశ్వాసమును చూచి அப்ப அவன் சுகம் பெற வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டா. ஆ కాబట్టి వారు అతను స్వస్థపరచబడాలని వాళ్ళు ఆశపడ్డారు. కోరి ఎప్పిక్కిన పోదు విశ్వాసతే కాండి. కాబట్టి ఆ పైకప్పు ఓడబీకినప్పుడు వాళ్ళ విశ్వాసాన్ని చూశాడు. మీకు విడుదల వేంటమెంట్రా? మీకు విడుదల కావాలంటే మీరు దేవుని తేడి వారంగల్, దేవుని వెతికి రండి, ఆండవరి తేడి వారంగల్, దేవుని వెతికి రండి. నిశ్చయమై మీకు దేవుని సగం దొరువా. నిశ్చయముగా దేవుడు మీకు స్వస్థతని ఇస్తాడు. సగం కొడుత కట్టరు మీకు సగం దొరువా. ఓ ఇతనికి స్వస్థతని ఇచ్చిన దేవుడు నిశ్చయముగా మీకు స్వస్థతని ఇస్తాడు. మీరు ఎప్పేర్పడ్డ వ్యాధిలో ఉండాలి. మీరు ఎలాంటి వ్యాధిలో ఉండినను, ఏర్పడ్డ ప్రశ్నలు ఉండాలి, ఎలాంటి సమస్యలో ఉండినను, ఎత్తని లక్షంగా కుర్తు సుఖమాగాద వ్యాధి ఆగిరిందాలు, ఎన్ని లక్షల రూపాయలు ఇచ్చినా బాగుపడని వ్యాధి అయినప్పటికీ, ఎత్తని ఆండగలు తీరాద కోర్టు కేసులు ఆగిరిందాలు, ఎన్ని సంవత్సరాలుగా తీరని కోర్టు కేసులు అయినప్పటికీ, డాక్టరాల గుణమాక ముడియాద కండుపిడిక ముడియాద వ్యాధిగా ఆగిరిందాలు, డాక్టర్ బాగు చేయలేని కనుగొనలేనటువంటి వ్యాధి అయినప్పటికీ, ఆండవరంగలు గుణపడుతువా? దేవుడు మిమ్మల్ని బాగు చేస్తాడు. ఆండవరంగలు గుణపడత వల్లవరాగిరిగ్రా? దేవుడు మిమ్మల్ని స్వస్థపరచడానికి శక్తి దేవనాల్ కూడు. మనుషుని వల్ల సాధ్యపడింది, దేవుని వల్ల సాధ్యపడింది. నీకు చేయవండి అన్నా. మీరు చేయవలసింది ఏమిటి? అవరే తేడి వరవేండు. కాబట్టి ఆయన వెతికి రావాలి. తడైగలు ఇరుకు, అడ్డులు ఉంటాయి. వీటిగారు పోవనని సొలలాం. ఆ ఇంట ఆయన వెళ్ళొద్దని చెప్పొచ్చు. ఉంగ అమ్మా పోవనని సొలలాం. మీ తల్లి అడ్డగించొచ్చు. అవంగళాల మీకు సుగత తరముడియాది. వారి వలన మీరు స్వస్థతను పొందుకోలేరు. తడైగలు తాండి ఇవర్గలు వందార్గల్. కాబట్టి అడ్డులను దాటి వారు వచ్చారు. తడైగలు తాండి వారుంగల్. అడ్డులను దాటి రండి. దేవుని వాక్యము లేకుండా విడుదల లేదు. ఇక్కడ వస్తే వాక్యాన్ని వినాలి. ఉడము వరణాల ప్రయోజనం లేదు. కాబట్టి శరీరంతో వచ్చినంత మాత్రాన ప్రయోజనం లేదు. వాక్యమును వినాలి. తమది వసనత్తి అనిపిదాను గుణమాకుగా. దేవుడు తన వాక్యమును పంపి కాని వారిని బాగు చేసినందుకు మనం చూస్తాం. ఉక్కాందరికర యారు పరంపర క్రిస్తవులు అల్ల. కాబట్టి ఇక్కడ కూర్చున్న వారు ఎవరు పారంపర్యముగా క్రైస్తవులు కారు. ఉక్కాందరికర ఒరువరు కడవలే కండదిల్ల. ఇక్కడ ఇక్కడ కూర్చున్న వారిలో ఎవరు కూడా ఇప్పటి వరకు దేవుని చూడలేదు. కానవం ముడియాది. చూడటం కూడా సాధ్యపడదు. ఇంత వార్త ఎంగళి మార్చిరికరదు. ఈ వాక్యము మమ్మల్ని మార్చింది. ఇంత వార్త ఎంగళి ప్రార్థన చేయించుకోవడానికి రావద్దండి. ఆండవర్ ప్రసంగిత. దేవుడు ప్రసంగించాడు. ప్రసంగికామ ఊరు ఎడతలు కూడా సుగంధర్లే. ఆయన ప్రసంగించకుండా ఏ స్థలములో కూడా స్వస్థతనివ్వలేదు. ప్రసంగతి ముడితా ప్రసంగాన్ని ముగించాడు. అవన పాతి సొన్నారే. అతను చూసి చెప్పాడు, మగనే నా కుమారుడా, ఎల్లారుమే ఆండోడి పిల్లలు, మీరందరూ దేవుని పిల్లలు. ఒకవేళ మీకు పడచ్చ కడవల తెలియమరుగల. ఒకవేళ మిమ్మల్ని కలుగు చేసిన మీ దేవుడు మీకు తెలియకపోవచ్చు. అనాలు మిమ్మల్ని ఉరువాకిన కడవలు మిమ్మల్ని అలైకిరా. కానీ మిమ్మల్ని సృష్టించిన దేవుడు మిమ్మల్ని పిలుస్తున్నాడు. మిమ్మల్ని కాక దేవుని పరితపిత్తుకుంటారు. మీ కొరకు దేవుడు పరితపిస్తున్నాడు. సత్తతే కట్టుకుంటారు దేవ జనమే. ఈ శబ్దమును వింటున్న దేవుని జనాంగమా, ఒకవేళ ఇంత ఎడతకి నీ వరామలు, ఒకవేళ ఈ స్థలానికి మీరు రాకుండా ఉండి ఉండవచ్చు. ఇప్పుడు ఇంత సత్తతి నీ కట్టుకుంటారు. ఈ శబ్ద యంత్రము ద్వారా ఈ మాటలు వింటున్నావు కదా. కూటతి నోకమే ఉనకగతాన్. ఈ కూడిక యొక్క ఉద్దేశమే నీ కొరకు. కన్నీరే కండవు నాండవ, నీ కన్నీటిని చూసిన నీ దేవుడు. వేదనే కండవు నాండవ, నీ వేదనను చూసిన నీ దేవుడు. ఈ వాక్యము ద్వారా దేవుడు నిన్ను తాకుతున్నాడు. శరీరంలో ఇప్పుడే ఇరంగి వరు. దేవుని శక్తి నీ శరీరములోనికి ఇప్పుడే దిగి వస్తుంది. ఉన్నై మహనే ఎందు కత్తెర అలచిన. నిన్ను కుమారుడా అని పిలుస్తున్నాడు. వేదనని పట్టుకొనేటువంటి అవసరం లేదు.
படுத்து உண்ண அவசரம் லேது வியாதிலே சாக வேண்டிய அவசியம் இல்லை வியாதிதோ சாவன அவசரம் லேது கண்ணீரிலே மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணீரிதோ நீ மரணించిన அவசரம் லேது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் தேவுடு நின்னு பிலிஸ்துனாரு ஆத்தின் மூலமாய் உன்னை சந்திக்கிறார் நீ மாட்ட ద్వారా தேவுடு நின்னு தரிசிస్తున్నాడు ஆத்திக்கு இடந்தருவாயாக நீ வாக்குமனுக்கு ஸ்தலம் இச்சுடுவ காக்க ஆண்டவர் என்னதுன சொன்னாரே தேவுடு ఏం చెప్పాడు அவனுக்கு என்ன வேணும் அதுக்கு ஏం కావాలి சுகம் வேணும் స్వస్థతి కావాలి இவர் என்ன சொன்னாரே நீ ఏం చెప్పాడు உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன சொன்னாரு நீ பாபமு క్షమించబడింది అంటున్నాడు పురుదిగొలను అర్థం చేసుకోవాలి మీకు సుఖం వరణనా మీకు స్వస్థత కావాలంటే మీకు విడుదల వరణనా మీకు విడుదల రావాలంటే మీ పాపములు మన్నించబడవేండు మీ పాపములు క్షమించబడాలి మీ పాపం మన్నించబడవేండు మీ పాపము క్షమించబడాలి చేసినది పాపమని నీవు ఒప్పుకున్నట్లయితే హిందూ మతం చెల్లిగరదు హిందూ మతం చెప్తున్నది రోక్షో దుఃఖ పరిదాప బంధన వియష్నానిశ ఆత్మ అపరాధ విర్షణ బలాని ఏదాగి దేగిన ఆత్మవాగే వేరినాల్ ఆత్మనే వేరు ద్వారా శరీరమాగే మరతిలే శరీరమనే చెట్టులందు రోగం శోకం దుఃఖం మరుతం ఎంగిన కణిగలు కాయకరదు రోగము శోకము దుఃఖము అనేటువంటి ఫలములు కాస్తున్నది ఎల్లవటికి కారణం పాపం అంటే హిందూ వేదం చెప్తుంది అన్నిటికీ కారణము పాపం అని హిందూ వేద గ్రంథం చెప్తుంది పాప ఫల నరహాది మాస్తు అంటే హిందూ వేదం చెప్తుంది పాపం యొక్క ఫలము నరకము అని చెప్తున్నది ఫలము నరకము ஆகவே உங்கள் பாவத்தினுடைய விளைவு இங்கே கஷ்டப்படுவது மாத்திரமல்ல காபட்டி பாபம யొక్క ఫలము ఇక్కడ భూలోకములో కష్టపడుట మాత్రమే కాదు మరిత పింబం మీరు నరకத்துக்கு போகకూడదు మరణించిన తర్వాత మీరు నరకమునకు వెళ్ళకూడదు హిందు వేదం ఇదే చెల్లుగరదు హిందు వేద గ్రంథంలా చెప్పుచున్నది అబడిందా నరకத்துக்கு போகకూడదని என்ன செய்யணும் అంటే నరకమునకు వెళ్ళకుండా ఉండాలంటే ఏమి చేయాలి చక్రవర్తులు రాజులు ఎందుకు దేవుని కనుగొన్నారు ఇడుపులో ఒక కోవణ మాత్రం కట్టిట్టుకరమే ఎందుకు సామ్య కుబుటా ఎందుకని అనేక మంది దేవుణ్ణి మొక్కుతున్నారు మునివర్గల ఏం సామి కుబుటా మునీశ్వరులందరూ ఎందుకు దేవుణ్ణి వెంటాడారు మనవి పిల్లలు తురంగవర్గలు ఏం వెళ్ళిపెట్టారు కుటుంబాన్ని పిల్లలను వేరు చేసి పక్కన పెట్టి అరణ్యాలకు వెళ్లిపోయి ఎందుకు దేవుణ్ణి వెతికారు పణతకాగవో సుఖతకాగవో రాజ్యతకాగవో అల్ల డబ్బు కోసమో స్వస్థత కోసమో రాజ్యం కోసమో కాదు பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் பரலோகத்துக்கு போக முடியும் நரகத்துக்கு தப்ப முடியும் என்று அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது பாபமு క్షమించబడితే தப்ப பரலோகానికి వెళ్ళట సాధ్యపడదని చెప్పబడింది వాళ్ళకి அதனால பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்த கடவுளை நோக்கி பாவ மன்னிப்புக்காக கடவுள்கிட்ட போனார் కాబట్టి பாபமును క్షమించగలిగిన அதிகாரம் కలిగిన தேவுని యొద్దకు వారు వెళ్ళారు தமிழ்நாட்டுல பிராமணர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடுல பிராமன்ஸ் இருந்தாரு அவங்க காலையில எந்திரிச்சா வாழ் உதய காலம் லேச்சாரு ராத்த ஸ்நான மந்திரம் என்று ஒரு மந்திரத்தை சொல்லி ஆகணும் ராத்ன ஸ்நான மந்திரம் அனைத்துவண்டி செப்பே திராலி பாபோகம் பாவகன்மோகம் பாவாத்மா பாவசம்பவா திராகிமா புண்டரீகா சர்வபாவ ஹரிகரே என்று சொன்னால் நான் பாவி பாவத்திலே பிறந்தவன் பாவத்தில் நிலைத்து நிற்கிறவன் நேனு பாப்பினி பாபமுலோ புட்டின வாடுனோ பாபமுலோ நிலச்சி உன்னானு அனி என் உள்ளத்தில் வாழும் இறைவனே நான் ஹிருதயமுலோ நிவசிஞ்சு தேவுடா பாவங்களின் கழுவ அதிகாரம் படைத்தவரே அன்னி பாபமுலோ க்ஷமించగలిగిన அதிகாரம் கலிகின வாடா என் பாவத்தை மன்னித்தருளும் நான் பாபானி க்ஷமించండి அப்படின்னு டெய்லி ஜெபம் பண்றாங்க அனி ప్రతిరోజు ప్రార్థన చేస్తారు ஏன் செத்து போனா மறுமை இருக்குதென்று விசுவாசிக்க ఎందుకనగా చనిపోతే మరలా నరకము ఉందని వాళ్ళు విశ్వాసం ఉంచుతున్నారు పాపమన్ని పిల్లమల స్వర్గం ఇల్లై పాప క్షమాపణ లేకుండా స్వర్గము లేదు అదర్కాగ వారు వెళ్ళిబడుగురారు అందుకొరకు వారు వెంటాడుతున్నారు నమకు సామి ఏం కుంబురునే తెలియలే మనం ఎందుకు దేవుణ్ణి ఆరాధన చేస్తున్నాం అన్నది మనకు తెలియలేదు వీడు కట్టడానికి చర్చి కట్టడానికి సామి కుంటుంటున్నారు ఇల్లు కట్టడానికి చర్చి కట్టడానికి రోగం పోవడానికి దేవుణ్ణి మనం వెంటాడుతున్నా దేవుని వెతుకుతున్నట్టు కనపడుతుంది ఈ రోజు సమాజం అదే నమ్ముడి పాపంగల్ మన్నికపడ వేండు కాబట్టి మన పాపములు క్షమించబడాలి పాపం మన్నికపట్టా నీ పాపము క్షమించబడినట్లయితే అదనుడి అడయాలమాగ దాని సూచనగా
சரீரத்திலே விடுதலை கத்தர் தருகிறார் శరీరములో దేవుడు విడుదలని ఇస్తాడు இப்ப யோவான் 5:14 வாசிப்போம் இப்படி யோகோனு 5:14 சதுவதாம் தியண்டி யோகோனு சுவார்த்த 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்திலே ஒருவன் கிடக்கிறான் 38 பெதஸ்தா கோனேட்டி யுத்த ஒரு படி ఉన్నాడు ஆண்டவர் அவனை பார்த்து அவனுக்கு சுகத்தை தருகிறார் தேவுடு அத்தனை சூசி அத்தனுக்கு ஸ்வஸ்தத்தை இஸ்துனாடு அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு அத்தனை சூசி தேவுடு ஏன் செப்பாடு 14 என்ன வாசிக்கிறோம் 14 ஏன் சூஸ்துனா அடு தரவாத ஏசு தேவாலயములో வாணி சூசி இதுகோ ஸ்வஸ்தத்தை நொந்திதிவி மரி எக்குவ கீடு நீக்கு கலகுக்குண்டுனட்லு இக்கனு பாபமு செய்யக்குமனி சப்பகா அவன் எங்க பார்த்தாரு ஆண்டவர் அத்தனை எக்கட சூசாடு தேவுடு சொல்லண்டி எக்கட சூசாடு அண்டே தேவாலயம்ல சூசாடு అక్కడ దేవాలయంలో అక్కడ పక్షవాయు కలిగిన దేవుడు స్వస్థపరిచినప్పుడు ఆమె ఎందుకు చెంగపోనా అతడు లేచిన తర్వాత ఆడకెళ్ళాడు అమ్మ విడిగా అప్ప విడిగా సినిమా థియేటర్గా ఆ అమ్మగారి ఇంటికా నాన్నగారి ఇంటికా లేదా సినిమా థియేటర్కి వెళ్ళాడా దేవాలయంలోకి వెళ్ళాడు 10 కుష్ఠరోగి దేవుని సుఖపడుతున్నారు 10 మంది కుష్ఠరోగులు దేవుడు స్వస్థపరిచాడు ఒకటే వచ్చాడు మిగిలిన 9 మంది రా అన్నాడు ఇవన్నీ ఎంగ పోతారు ఆండవరు ఇతను ఎక్కడ చూశాడు దేవుడు దేవాలయంలో కండారు దేవాలయంలో చూశాడు ఇప్పుడు నేను చూడరా ఉంగులకి ఇప్పుడు నేను చెబుతున్నా మీకు ఊరు కండ్రావతి తెలియట్నాలో ఒన్నుమే తెలియట్నా ఏమీ తెలియకపోయినప్పటికీ ఎనకు సోగ కొడుతా నాకు స్వస్థతని ఇస్తే ఆ సాగర వరకు ఇంత కోయిలకు వరాండవరే నేను సత్య అంత వరకు ఈ దేవాలయానికి వస్తానయ్యా నిశ్చయమై దేవుని సుఖపడుతు నిశ్చయముగా దేవుడు నిన్ను బాగు చేస్తాడు ఒరే నాళ్ళ కడవల పడిక ముడియాలి ఒకే రోజు దేవుని సదవలేవు இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த பெத்த புஸ்தகாண்டு தேவுடு ராசி இச்சாடு ஒரு நாளைக்கு உலகத்துல 100,000 பாசஸ் பிரசங்கம் பண்றாங்க ஒரு ரோஜுக்கு லோகம்லோ 1,00,000 மந்தி சேவகுகள் பிரசங்கம் చేస్తున్నారు இன்னும் பிரசங்கம் பண்ணி முடிக்கல இంకా பிரசங்கம் చేసి ముగించట్లా అవట్ల இன்னும் அர்த்தம் தெரியல இంకా సంపూర్ణం గాల బోల இது ஒரு సముద్రం இது ஒரு సముద్రం நீங்க வரணும் நீ రావాలి நிறைய காரியங்களை கற்றுக்கணும் அநேக காரியங்களை மீறி நேர்ச்சுக்கோவாலி தீர்மானம் எடுக்கணும் தீர்மானம் சேஸ்கோவாலி நான் தேவாலயத்துக்கு வருகிறேன் ஆண்டவர் என்று சொல்லு தேவாலயானிக்கு வஸ்தான் தேவான் செப்பண்டி ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை சுகப்படுத்துவார் தேவுடு நின்னு நிச்சயமுகா ஸ்வஸ்தபரிஸ்தாடி ராத்திரி வீம்புக்கு ஆண்டவரை விட்டுறாதீங்க காபட்டி வீம்புனா வீம்புனா தெரியாதா அது மத்தவங்க சொல்றாங்களேன்னு ஆண்டவர்லாம் விட்டுறாதீங்க ஏதோ இத்தரல் செப்புத்துனாரு கதா அனி ஏதோ பட்டி பட்டினட்டு உண்டது அடம் பிடிக்காதீங்க தேவுனித்தோ மண்டிகா உண்டதுண்டி நீங்க கோயில் ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு வரேன்னு சொன்னாவே கத்தர் விடுதலை தருவா தேவாணி மந்திரானிக்கு வஸ்தானு செப்புன வெண்டனே தேவுடு நீக்கு ஸ்வஸ்தத்தை இஸ்தாடு நீங்க விசுவாசிகளுக்கு தெரியாத ஒரு சத்தியம் சொல்றேன் ஈ ரோஜு விசுவாசிகளுக்கு தெரியும் சத்தியம் செப்தானு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு அல்லவா தேவுடு ஸ்வஸ்தத்தை இச்சாடு கதா என்ன சொன்னா தெரியுமா ஏன் செப்பாடு தெரியுசா அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு அதிக கீடு மீக்கு கலகக்குண்டுனட்லு இனி பாவம் செய்யாது இகனு பாபமு செய்யக்கமு அனி சப்பகா இப்போ அவர் கேள்வி கேட்கிறேன் இப்போ நான் பிரச்சனை அடுகுத்தான் இப்போ அவன் மறுபடியும் பாவம் செஞ்சானா மரளா பாபம் சேசடா செஞ்சால் சேஸ்தே அவனுக்கு என்ன வரும் அதனுக்கு ஏம் வச்சுது ஜோபண்டி சொல்லுங்க ஜோபண்டி ஏம் வச்சுது கீடு வச்சுது கீடு காது அதிக கீடு அது அதிக கீடு அனுமாட அது யார் வந்து சொல்லுவா ஏற்கனவே கேடுலாம் இருந்த ஆல்ரெடி கீடுல உன்னாவு 38 வருஷம் இழுத்துட்டு கிடந்த 38 சம்சதாலு நான் கீடு அனுபவிச்சாவு அது கொஞ்சம் அது கொஞ்ச கீடு அது கொத்துக்கு கீடே உன்னை நான் மன்னிச்சிட்டேன் நின்னு க்ஷமிச்சானோ இப்ப நட வந்துருச்சு இப்படி நரக்கு வச்சேசிந்து இப்ப மறுபடியும் அதே தப்பு பண்ணனா இப்படி மரளா அதே தப்பு செய்யே இதை விட கேடு வரும் இந்த கண்டே கீடு வச்சது சபைக்கு வருது பரிசுத்தமா வாழ்றதுக்கு சங்கானிக்கு ராவுட்டா சங்கானிக்கு வச்சேது பரிசுத்தங்க ஜீவிச்சுதானிக்கு திருடரவன் திருடிக்கு திருதல தேடும் தொங்கோடு தொங்கிலிச்சுட்டு கோசம் காது ஸ்தலம் விபச்சாரம் பண்ற விபச்சாரம் பண்றதுல தேடும் விபச்சாரம் చేసేవాడు விபச்சாரம் வந்து கொனசாகட்டு கோசம் காது ஸ்தலம் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் இயேசு ரத்தம் அன்னி பாபமலను క్షమించుది இப்பயும் அன்னைக்கு ரெடியா இருக்கிறார் இப்படுன்னு கூட க்ஷமிச்சதுக்கு ரெடியா உன்னாடு ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு தீர்மானம் சேஸ்கோண்டி இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இக நே நான் பாபாணி செய்யணு என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே நான் பாபாணி மன்னிச்சேன் தேவா இப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கனா இதா நீரு பிரார்த்தனை చేస్తే ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் தேவுடு மீ பாபமுலను క్షమించువాడు ఉన్నాడు சுகத்த வாங்கிட்டு மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க స్వస్థతను పొందుకొని మరలా தப்பு చేయొద్దు అధిక కీడు మీకు కాత్తిరుగరు అధిక కీడు మీ కొరకు ఎదురు చూస్తుంటది మీరు అధిక కీడు అడయకూడదు మీరు అధిక కీడును అనుభవించకూడదు కత్రములు విడివికి ఆశపడుగరు దేవుడు మిమ్మల్ని విడిపించుటకు ఆశపడుతున్నాడు కళ్ళు మూసుకొని జామా కళ్ళు మూసుకొనండి ప్రార్థన చేద్దాం అందరూ కూడా కళ్ళు మూసుకొనండి ప్రార్థన చేద్దాం దేవుడు ఆండవర్ మీతో ఎన్న పేసిన ఉన్న స్థలంలో అందరూ లేచి నిలబడండి లేచి నిలబడండి అందరూ లేచి నిలబడండి మీతో ఆండవర్ పేసిరుగరా దేవుడు మీతో ఈ రాత్రి మాట్లాడాడు ఇది చుమ్మా కార్ల వదరలే నీంగ
ஏதோ ஒரு கச்சவுலோ இட்டினி இட்டு வதிலே இட்டுலேது மீரு. நான் பாட்டு பாட வந்தேன் சொல்லாதீங்க. நேர் பாட்டு பாட்டனுக்கு வச்சான் ஐயான் சப்பது. உங்களை கத்தர் கூட்டிட்டு வந்துருக்கிறேன். தேவுடு மிமல் தீஸ்கொச்சாடு. எப்பல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேக்குறீங்களோ. எப்படல்லா தேவுனி மாத்தலும் மீரு வின்டுன்னாரோ. அப்படுதல்லா நீங்கள் தேவனுடைய தேவனை உங்களை அழைத்து வந்திருக்கிறார். தேவுடு மிமல் தீஸ்கொச்சாடு. அது தேவனுடைய வார்த்தையாகவே கேட்க வேண்டும். அது தேவுனி மாட்டகானே மீரு வினாலி. உங்களுக்கு காரணம் இல்லாம கத்தர் கூட்டிட்டு வரல. காரணம் லேக்குண்டா தேவுடு மிமல் தீஸ்கொன்றாலேது. இந்த சத்தமும் காரணம் இல்லாம உன் காதுல கேட்கல. ஓ காரணம் லேக்குண்டா இ சப்தம் மீ செவிலுக்கு வினப்பட்டும் லேது. உங்களை படைத்த தேவன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மிமல் சிருஷ்டிச்சன தேவுடு மிமல் தரிசிஸ்துன்ன ராத்திரி ராத்திரி. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எவனுக்கு அதிகங்கா இயபடுத்துந்தோ வானியத்து அதிகங்கா லெக்க அடகப்படுத்துந்தி. உங்களோடு கத்தர் பேசியிருப்பார் என்றார். தேவுடு மீத்தோ மாட்டாடினே உங்கள் கரங்களை உயர்த்தி தெய்வத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீ சேத்துலனு பைக்கெத்தி தேவனுக்கு அப்பகிச்சு கொனண்டி. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வராமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை ஸ்தலானிக்கு மீர் ராக்குண்டா உண்டச்சு. உங்க வீட்டுல படுத்த படுக்கையா கிடந்திருக்கலாம். ஒருவேளை மீ இன்டிலோ மனசம் மீத நீ பண்டுக்கொண்டு ஒருவேளை நீ சாப்பிட்டு இருக்கலாம். ஒருவேளை இப்படி நீ திண்டு உண்டச்சு. உன்னை படைத்த கத்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிற கழுக ஜேசன தேவுடு மீத்தோனே மாட்டாடுத்துனாடு. இப்படி இப்பொழுது உன்னை தாழ்த்தி இப்படி நின்னு நீவு தக்கிச்சுக்கொனி இப்பொழுது ஆண்டவர்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாயா. இப்பொழுது நீவு தேவுனி அந்த பாப க்ஷமாபண வேடுக்கொனி நேடலாம். பிரச்சனைகளுக்கு காரணம் பாவம் என்று உன்னை படைத்த தேவன் சொல்லுகிறார். நீ சமஸ்தலன்னிட்டிக்கு காரணமு நீ பாபமே அனி நின்னு கழுக ஜேசின தேவுடு ஜெப்துன்ன ராத்திரி ராத்திரி. பாவத்தினுடைய மிகப்பெரிய பாவம் பாபமு யொக்க மகா கொப்ப பாபம். படைத்த இறைவனை அறியாததே பாவம். கழுக ஜேசின தேவுன் எறக போவட்டுமே பாபமுள்ளோக்கல்ல பெத்த பாபம். அந்த பாவத்துக்கு நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆ பாப விஷயங்களோ நீ சமாபண கோரினப்படு. நீ செய்த கிரியினால் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது நீ சேசின கிரிய நிமித்தமாய் நீ சமாபண கோரினப்படு. உன்னை படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறார். நீ கழுக ஜேசின தேவுட காயின உன்னாடு. நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நியாயம் சேசே ஒக தேவுடு உன்னாடு. பரிசுத்தமுள்ள கடவுள் ஒருவர் இருக்கிறார். பரிசுத்தமாயிர தேவுடு உன்னாடு. அநியாயத்தை கண்ட காண முடியாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அநியாயமுன சூழலேனு தேவுட காயின உன்னாடு என்பதை நீங்கள் அறிந்து அணி மீறி எருகி ஆண்டவரே என் பாவத்தை மன்னியோ தேவாமா பாபமுனு க்ஷமிச்சண்டையா. இப்பொழுது நீங்கள் ஜெபித்தால் அணி இப்பொழுது மீறு பிரார்த்தனை செய்யினட்லயே கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை பாய்ந்து போகும். ஸ்வஸ்த பரிச்சே தேவுனி மகத்துவ கலிகிற சக்தி நடினத்தி முதலுக்கு அரிக்கால் வரைக்கும் பிரவகிச்சிந்து. இப்படும் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இக்க நேரம் பாபமு செய்யறேன் ஜப்படி. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஒருவேளை ரட்சிச்சபடி உண்டவச்சு. ஏற்கனவே ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி வந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை இந்துக்கு முன்பு பாப்திஸ்துக்கு முன்பு உண்டின வியாதி மீ சரீரம் இப்படி உண்டு உண்டவச்சு. அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அதிக கீடு அனைத்து சம்பவிச்சுக்கொண்டா இக மேதட்டு நீ பாபம் செய்யவந்து உங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தது நீங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே. தேவுடு நீங்க ஸ்வஸ்தத்தை நிச்சயம் பாபம் செய்யக்குண்டா பரிசுத்தங்கா ஜீவிச்சது கொரக்கே. உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுவதற்கல்ல மீ இஷ்டானிக்கு ஆடுதும் கொரக்கு காது. தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்க தேவுடு பரிசுத்தமைன தேவுடை என்னாடு. இப்பொழுது நீங்கள் மனம் கசந்து அழுகும் பொழுது இப்படி நீவு மனசுலோ நீவு தேவுனி சமூகంలో தேவுனி வைப்பு చూస్తు ఏడ్చినప్పుడు இப்பொழுதும் தீர்மானம் எடுக்கும் பொழுது இப்படியே நீவு தீர்மானம் చేసుకొనుచుండగా இன்றைக்கு உன்னுடைய శరీరத்திலே சுகமளிக்கும் வல்லம் இறங்கும். ఈ రోజే స్వస్థపరిచ దైవిక శక్తిని శరీరములోనికి దిగింది. ఉడకపట్ట ఉన్న కుటుంబం ఒకటి చేరు. ఓ విడిపోయిన కుటుంబం ఒకటైదే. తిరిగి పోన ఉన్న పిల్లలు ఉన్నోడు వరువార్గలు వేరైపోయిన మీ పిల్లలు మీ యొద్దకు మిమ్మల్ని వెదికి వస్తారు. తడైపట్ట తిరుమణంగల్ నడకం. ఓ ఆతంకాలుగా ఉండినటువంటి వివాహ వ్యవస్థ సరిచేయబడితే నీ జీవితం విడుందు పోన ఉన్నది బిజినెస్ మరుబడిని తలైకం. కోల్పోయినటువంటి బిజినెస్ పిల్లలు తిరిగి ఇవ్వబడుతుంది. దేవునికి మరుబడి ఉన్న ఒప్పుకొడుపాయాక దేవునికి మరణాన్ని నీవు అప్పగించుకుందువుగాక. ఆండవుని సుగమాక్క విరుముగురా. దేవుడు నిన్ను స్వస్థపరచునికి ఇష్టపడుతున్నా. కన్నీరై తుడక్క వందిరుగురా. కన్నీటిని తుడువుడుకొచ్చి ఉన్నాడు. వార్తకి నీ సెవిసాయిపాయా. ఈ మాటకు నీవు చెవినిచ్చినట్లయితే సర్వబలముడి నల్ల ఆండవరే సర్వశక్తి కలిగిన మంచి దేవా ఆశీర్వదించబడిన ఇరవై వేళకాక నన్ను ఆశీర్వదించబడి నీ మంచి రాత్రి కొరకాయ ప్రార్థిస్తున్నాను. ఆకాశమును భూమిని కలగజేసిన దేవా మీరు మాట్లాడారయ్యా. నాంగల్ అదే విట్టు పిన్మారి పోకూడదు. దేవా మేము దానిని మీరి
దేవునికి మహిమ కలుగునుగాక. హల్లెలూయా. కొంచెం కూర్చున్నాం.